எல்ஐசி, அதாவது ஆரம்பத்துல எல்ஐசி அப்படின்ற மாதிரி தலைப்பு வச்சு, அதுக்கப்புறமா ஏகப்பட்ட தலைப்புக்கு பிரச்சனை வந்து அந்த தலைப்பை மாத்திருக்காங்க எல்ஐகே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது லை லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது இப்போ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா அது எல்ஐசி அப்படின்றத மட்டும் லாஸ்டா கேவா மாத்தி விட்டாங்க. நம்ம விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம். கண்டிப்பா இந்த திரைப்படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம விக்னேஷ் சிவனுக்கு கம்பாக்கா அமையக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே எதிர்பார்க்கறாங்க. இந்த படம் இந்த வருடம் நவம்பர் மாதம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா எப்ப கொண்டு வருவாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அனிருத்து கிட்ட இருந்து இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா ஒரு ப்ரோமோ ஒண்ணு லான்ச் பண்ணாங்க. தீமா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் வெளிவந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன். அது இந்த எல்ஐசி படத்துடைய ஒரு பாடல், ஒரு நல்ல ஒரு லவ் ட்ராக். அது மட்டும் இல்லாம நம்ம நயன்தாராவை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம விக்னேஷ் சிவன் அந்த சாங் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்காமா அந்த பாடல் இப்போதைக்கு வெளிவரப்போகுது. நாளைக்கு நம்ம அனிருத்துடைய பர்த்டே ட்ரீட்டா இந்த எல்ஐகே படத்துடைய முதல் பாடல் இந்த தீமா அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் லவ் ட்ராக் நாளைக்கு காலையில 10 மணிக்கு இப்போதைக்கு லான்ச் பண்ண போறாங்க. அது வந்து ஒரு வீடியோ சாங்கா இப்போதைக்கு வெளிவரப்போகுது. இந்த தீமா பாடல் இந்த படத்துல தான், ஐ மீன் இந்த எல்ஐகே படத்துல தான் இடம்பெற போகுது. அது வீடியோ சாங்கா வருது அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு நான் என்ன ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ப்ரோமோவா அது சின்னதா ஒரு வீடியோ கிளிப்பா கேட்கும் போதே ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்ப ஃபுல் சாங்கா கேட்க போறோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அந்த பாடல் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை கேட்டுட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.